உலகுக்கெல்லாம் முத்தும் மிளகும் ஏற்றுமதி செய்தவர்கள் தமிழர்கள். அவ ஒன்றும் பஞ்ச பரம்பரை அல்ல. மேற்கே இருந்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் கப்பல் தங்கத்தை கொண்டு வந்து கொட்டிவிட்டு அந்த தங்க மூட்டைகளுக்கு மாறாக மிளகு மூட்டைகளை ஏற்றி சென்றது மேற்கு. அதான் தமிழ்நாடு. உலகுக்கெல்லாம் முத்தும் மிளகும் ஏற்றுமதி செய்தவர்கள் தமிழர்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாலமன் கப்பலில் ஏற்றி சென்ற வணிகப் பொருள்களில் தமிழர்களின் மயில் தோகையும் ஒன்று என்று எபிரேய விவிலியம் எழுதுகிறது. எகிப்திய பேரழகி கிளியோபாட்ரா மதுக்கிண்ணத்தில் குளித்த முத்து கொர்க்கை முத்து. அன்று முதல் இன்று வரை உலகத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிப்பது தங்கம்தான். அதன் பெருமையை அறிந்து ஆடகம், கிழிச்சிறை, சாதரூபம், சாம்புநதம் என்று 4 வகையாக தங்கத்தை பிரித்தவன் தமிழர். தமிழர்கள் பாய்மரக் கப்பல்களுக்கெல்லாம் காற்றின் தயவே காரணம் என்று கண்டார்கள். நாவாய் செலுத்தியவன் கடல்ல முதல்ல, நேவிகேஷன் முதல்ல வந்து தமிழன் கண்டுபிடிச்சான். சோழர்களுடைய அந்த நாவாய் செலுத்தும் தொழில்நுட்பத்தை கண்டு வடக்கும் தென்கிழக்கு ஆசியாவும் வியந்தது. பாய்மரக் கப்பல்களுக்கெல்லாம் காற்றின் தயவே காரணம் என்று கண்டு வாடை, கோடை, கொண்டல், தென்றல் என்று காற்றையே 4 பிரித்தவர்கள் தமிழர்கள். வடக்கே இருந்து வருவது வாடை, தெற்கே இருந்து வருவது தென்றல், மேற்கே இருந்து வருவது கோடை, கிழக்கே இருந்து வருவது கொண்டல். காற்றுக்கு 4 வைத்த இனம் உலகத்தில் தமிழினம் மட்டும்தான். முதலாம் குலோத்துங்க சோழன் சக்கரக்கோட்டத்தை வென்றான் என்ற சரித்திர குறிப்பு கலிங்கத்து பரணியில் காண கிடைக்கிறது. அந்த சக்கரக்கோட்டம் என்பது இன்றைய மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூருக்கு மேற்கே 25 மைல் தூரத்தில் உள்ளது என்று ஆராய்ச்சி அறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் பதிவு செய்திருக்கிறார். விசாகப்பட்டினத்தை வென்று அதன் பெயரை குலோத்துங்கப்பட்டினம் என்று மாற்றிய கல்வெட்டு இன்றும் விசாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் காண கிடைக்கிறது. கங்கையும் கடாரமும் கூட சோழ பேரரசின் வரைபடத்துக்குள் இருந்த வரலாறும் உண்டு. எல்லாம் சரிதான். உன் பாட்டனுக்கு யானை இருந்தது, உனக்கு ஒரு கன்றுக்குட்டியாவது இருக்கிறதா என்பதே நிகழ்காலத்தின் கேள்வி. இனத்தை அடகு வைத்துவிட்டு மொழியை பறிகொடுத்து விட்டு 2ம் தர குடிமகனாய் வாழ்வதற்கு தமிழன் ஒன்றும் தாழ்ந்தவன் அல்ல. உலகமே ஒரு சிற்றூராய் சுருங்கிக் கொண்டு வரும் வேளையில் தமிழன் என்ற குறுகிய பார்வை தேவையா என்று குறிக்கோளற்ற சிலர் வினா தொடுக்கிறார்கள். 6 அடி உயரம் கொண்ட மனிதனை கூட ஆதார் அட்டையை வைத்துத்தானே மதிக்கிறீர்கள்? அப்படியானால் இனத்துக்கு ஒரு ஆதார் அட்டை வேண்டாமா? அதுதான் எங்கள் இன அடையாளம், அதுதான் எங்கள் வரலாறு, அதுதான் எங்கள் பாரம்பரியம். தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி வேண்டும், திட்டங்கள் வேண்டும், மறுக்கவில்லை. ஒன்றின் அழிவில்லாமல் இன்னொன்று இல்லை, முட்டை உடையாமல் குஞ்சு இல்லை. ஆனால் முட்டையை குஞ்சு உள்ளிருந்து உடைப்பது முட்டைக்கு தீங்கு செய்ய அல்ல. அப்படித்தான் வேண்டும் 8 வெளிச்சாலைகளும். முட்டையை குஞ்சு உள்ளிருந்து உடைப்பது முட்டைக்கு தீங்கு செய்ய அல்ல, அப்படித்தான் வேண்டும் 8 வழிச்சாலைகளும். ஏழைகளின் முதுகெலும்பின் மீது சாலைகள் போட்டுவிடக் கூடாது. எனது கூடு என்ற கவிதை தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது என்று நண்பர்கள் சொன்னார்கள். ஆமாம், அது என் கவிதைதான். எப்போதும் பாட்டாளிகளின் பக்கம் நிற்பவனே படைப்பாளி. தன் சாலை ஓரத்து வீட்டை இடிக்க வந்த அதிகாரிகளை பார்த்து தாய் ஒருத்தி அழுது பாடுகிறாள். அந்த கவிதையை உங்களுக்கு வழங்குவது என் கடமையாக. விடும் சுவருக்கு கடப்பாறை ஏதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, எத்தி உதச்சாலே இத்துவிடும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே. நான் பட்ட பாடு நாய்விடுமா பெய்விடுமா, கடையும் தயிர்விடுமா காஞ்சிவரம் தறிவிடுமா. முன் சுவர் எழுப்பத்தா மூக்குத்தி அடகு வச்ச, பித்தாள குடம் வித்து பின் சுவர் கட்டி வச்ச,
கதவு மதம் மரம் வாங்க காசுல்ல ராசாவே கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன். சீட்டு பிடிச்சி சித்தாடு வேலை செஞ்சு ஓட்டக்கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்சேன். கூடு கலச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம். ஐயா யசமானே அஞ்சு வரல் மோதிரமே பாதகத்தி சொத்து வத்து பாருமையா கண்திறந்து தண்ணி பிடிக்க தகரக்கொடை ஒன்று இருக்கு, வீட்டை விட வயசான விளக்கமாறு ஒன்று இருக்கு, பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்க ரெண்டு இருக்கு, எம்புருசன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு. போங்கய்யா போயிருங்க புண்ணியமா போகட்டும், என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும். அழுதாலும் ஏழ சொல்லு அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது. இடிங்கய்யா இடிங்க, இத்த வீடு தாரிடுங்க, கூரை பிரிச்செறிங்க, கொடியெல்லாம் அறுத்தறிங்க, கண்ணாடி கிடக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிருங்க. கடைசியில ஒன்னு மட்டும் கால் குடிச்சு கேட்கிறேய்யா, சீரட்டு பிடிப்பவரே செவிசாச்சு கேளுமையா, கொல்லையில எம் மகதான் மல்லியப்பூ நட்டுருக்கா, நீர் குடிச்ச கொடி இப்ப வேர் குடிச்சு நின்னுருக்கு, பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னால கத்தி எரியாதிக, கடப்பார வீசாதிக, ஆசையில வச்ச கொடி அசங்காம இருக்கட்டும், அவ வச்ச மல்லிகைதான் எவளுக்கோ பூக்கட்டும். இந்த கவிதை எழுதி 23 ஆண்டுகள் ஆகிவிட்டன. முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு மட்டும் ஒரு நாற்காலி போட்டு அரங்கேற்றப்பட்ட கவிதை இந்த கவிதை. இது அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல, சமூகத்திற்கு சார்பான கவிதை என்றே ஆரம்பித்தேன். ஒரு முதலமைச்சர் அந்நாளில் புரிந்து கொண்டது போலவே இந்த கவிதையை நிகழ்கால அரசாங்கமும் புரிந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். செல்வேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நினைத்தால் ஒரு மணி நேரம் கலிங்கத்துப்பரணி பேசியிருக்க கூடும், ஆயிரம் பாடல்களை அள்ளி எறிந்திருக்க கூடும், ஆனால் வைரமுத்துவுக்கு வழிவிட்டு உலகக் கவியர்களை மட்டும் சுட்டி காட்டிவிட்டு அமர்ந்திருக்கிறாரே, உங்கள் பெருந்தன்மைக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயங்கொண்டார், ஒரு 35 நிமிடங்கள் உங்கள் இதயத்தை என் உள்ளங்கையில் கொடுத்து விடுங்கள், உங்கள் செவிகளை என் உதட்டோரம் கொண்டு வாருங்கள், உங்களுக்கும் எனக்குமான இடைவெளி தமிழால் நிரம்பி வழியட்டும். செயங்கொண்டார், களம்பாடியவன் வீர வளம்பாடியவன் சோழர் குலம்பாடியவன் காளி தலம்பாடியவன் பெண்ணின் நலம்பாடியவன் பகைவர் புலம்பாடியவன் குருதி குளம்பாடியவன் பாலை நிலம்பாடியவன் சொல்லில் சிலம்பாடியவன், களம்பாடியவன் வீர வளம்பாடியவன் சோழர் குலம்பாடியவன் காளி தலம்பாடியவன் பெண்ணின் நலம்பாடியவன் பகைவர் புலம்பாடியவன் குருதி குளம்பாடியவன் பாலை நிலம்பாடியவன் சொல்லில் சிலம்பாடியவன் என்ற அத்துணை மிகுமொழிகளுக்கும் தகுமொழியாளரே கலிங்கத்துப்பரணி பாடிய செயங்கொண்டார். வரையறுக்கப்பட்ட 96 வகை சிற்றிலக்கியங்களுள் பரணியும் ஒன்று, ஆனால் தமக்கு நிகராய் ஒரு புலவரை ஒக்க வைக்க கருதாத சொக்கநாத புலவர் போன்றவர்களால் பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பாடப்பட்ட தக்க புகழ் மிக்க கவி செயங்கொண்டார் ஒருவரே. கிபி 8 சிற்றிலக்கியங்கள் புற்றீசல்களாய் புறம் போந்தன. அன்பின் ஐந்திணை பாடி கிடந்த பழந்தமிழ் மரபு பதினின் கீழ்கணக்காய் படிமாற்றம் கண்டு பின்னர் சமய பொருளாய் மடைமாற்றமுட்ட காலகட்டத்தில் அடியவர்களே புலவர்களாயினர், புலவர்களே அடியவர்களாயினர், மொழி இறைவனை பாடும் பூசை பொருளாயிற்று. ஐந்திணை வாழ்வு திரிந்து நிலவுடைமை சமுதாயத்தில் வர்க்கப்பிரிவு வளர்ந்து சாதிய அடுக்குகளால் ஆண்டான் அடிமை என்ற படிநிலைகள் அமைந்து அவற்றை ஆண்டவன் பெயரால் அரசனும் ஏற்றுக்கொண்ட ஒரு காலப்பொழுதில் சமுதாயத்திற்கு இரண்டு தலைமைகள் வாய்த்தன. ஒன்று சமயத் தலைமை, இன்னொன்று சமுதாயத் தலைமை.
சமயத்தலைவனாகிய இறைவனையே பாடி பரவிய காலப்பரப்பில் சமுதாயத் தலைவனாகிய அரசனையும் ஏன் பாடலாகாது என்று திருகி சிந்தித்த புலவர்கள் சிற்றிலக்கியத்திற்கு தோற்றுவாய் செய்தார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் ஆதலின் அரசனையும் பாட அசைந்தது இறைவனை பாடிய திருவாய். இறைவனை தொடர்ந்து அரசனையும் பாடுபொருளாக்கும் பகிர் உரிமையை வழங்கியது சிற்றிலக்கியம் செய்த சிறுபுரட்சி. குறவஞ்சி பள்ளு போன்ற வடிவங்களில் விளிம்பு நிலை மக்களையும் பாடி முடித்தது சிற்றிலக்கியம் செய்த பெரும்புரட்சி. இந்த அடிப்படையில் சிற்றிலக்கியத்திற்கும் பேரிலக்கியத்திற்குமான சிறு வேறுபாடுகளையும் சிந்திக்கலாம். வாழ்வோடு பொருத்தி மனித மாண்புகளை செம்மை உறுத்தும் அறம் பொருள் இன்பம் என்ற பெரும்பொருள் கொண்டு அடிவரையறையற்ற பேரல்லைகளோடு இயங்குவனதெல்லாம் பேரிலக்கியங்கள். கற்பனை மிகுந்து வீருணர்ச்சி கலந்து ஆண்டவனையும் அரசனையும் பாடுபொருளாக்கி சிற்றல்லைகளோடு பேசப்பட்டவையெல்லாம் சிற்றிலக்கியங்கள் என்று ஓராற்றான் உணர்த்தலாம். கோவை, உலா, பிள்ளைத்தமிழ், அந்தாதி, கலம்பகம், தூது, குறவஞ்சி, பள்ளு, மடல், மாலை என விரியும் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் பரணியும் ஒன்று. தக்கையாக பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, கஞ்சவதை பரணி, இரணியவதை பரணி, சூரன்வதை பரணி என பரணிகள் பலபட விரியினும் பரணிகளுக்கெல்லாம் தலைமை கூணத்தக்கது கலிங்கத்து பரணிதான் என்பது செவ்விலக்கிய சம்மதம் பெற்ற செழுஞ்செருக்காகும். பரணி என்பது நாள் விண்முன்களுள் ஒன்று. அது கொற்றவைக்குரியது என்று குறிக்கப் பெறுவது கொற்றவை போர்க்கடவுள் ஆதலின் போரில் பெற்ற வெற்றியை அவளுக்கே படையலிட்டு கொண்டாடுவது பெருவிளக்கு. காடுகளு செல்விக்கு பரணி நாளில் கூழும் துணங்கையும் கொடுத்து வழிபடுவதொரு வழக்கு என்பார் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர். அதனால் அந்த கொண்டாட்டத்தை பாடும் இலக்கியமும் பரணி என்றே பெயர் பூண்டது. வேறெந்த இலக்கியத்திலும் காணவியலாத தனிச்சிறப்பொன்று பரணியின் தலைப்புக்கு உண்டு. வென்றவன் பெயரில் விளங்காமல் தோற்றவன் பெயரில் துலங்குவதுதான் பரணியின் தனிச்சிறப்பு. அதனால்தான் வென்றெடுக்கப்பட்ட நாட்டையே கலிங்கத்து பரணி என்று தன் தலையில் தூக்கி வைத்து தலைப்பாக்கி இருக்கிறது. இது தோற்றவரையும் பெருமைப்படுத்தும் தமிழர்களின் தூய பண்பாடாகும். ஈசல் பிடிப்பதெல்லாம் வேட்டையில் சேராது, ஈசல் பிடிப்பதெல்லாம் வேட்டையில் சேராது என்பது போல் களத்தில் காணும் எல்லா வெற்றிகளுமே பரணிக்கு பாடுபொருள் ஆகா. எவன் ஒருவன் பகைவரின் 1000 யானைகளை வெட்டி சாய்த்து வெற்றி கொள்கிறானோ அவன் மீது மட்டுமே பரணி பாடப்படும். ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது 12 இலக்கண விளக்கப்பாட்டியல். ஆயின் கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? முதலாம் குலோத்துங்க சோழனே கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் என்பது வரலாற்று வழக்கு. அவன் தாய் வழியில் சோழ மரபினன், தந்தை வழி சாளுக்கியன். கீழை சாளுக்கிய மன்னன் ராசராச நரேந்திரனுக்கும் கங்கை கொண்ட சோழன் திருமகளாகிய அம்மங்கை தேவிக்கும் பிறந்தவன். அவன் அரசாண்ட காலம் கிபி 1070 முதல் கிபி 1120 வரை என்று கொல்லப்படுகிறது. குலோத்துங்கன் சோழ பேரரசை தன் பட்டத்தரசியைப் போல கட்டி ஆண்டவன். தம் மனைவியரை போலவே எல்லைகளையும் விரிவு செய்தவன். பதவியேற்ற நாள் முதல் அவன் வாழ் வாழாவிருந்ததில்லை. அது உறையில் உறங்கிய நாட்களை விட பகைவர்களின் உடலில் உறங்கிய நாட்களே மிகுதி. மேலை சாளுக்கிய மன்னன் 6 விக்ரமாதித்தனை பொருது புறங்கண்டு துங்கபத்தரைக்கு அப்பால் துரத்தி அடித்தான் குலோத்துங்கன். இது நிகழ்ந்தது 1073. சக்கரக்கோட்ட மண்டலத்தில் உக்கிர போர் நடத்தி அரசன் தாரவர்ஷனை அடிபணிய வைத்தான். இது நிகழ்ந்தது சற்றொப்ப 1077. தெற்கே பாண்டியர் 5 ஒரு கலங்கண்டு சிறுவென்றான். இது நிகழ்ந்தது 1081.
திருவனந்தபுரத்திற்கு தெற்கே விழிஞ்சம், காந்தளூர் சாலை, கோட்டாறு ஆகிய களங்களில் சேரரை வென்று சிதறடித்தான். இது நிகழ்ந்ததும் 1081 தென்கலிங்கத்தின் மீது படை போச்சி வேந்தன் ஈமனை வென்றடக்கினான். இது நடந்தது 1096 1112 கலிங்கத்துப்பரணிக்கு பாடுபொருள் தந்த வடகலிங்க போர் தொடங்கி முடிந்தது. அந்நாட்டு மன்னன் அனந்தவன்மன் கதையும் முடிந்தது. ஆனால் ஆணையிட்டவன் குலோத்துங்கனாயினும் களத்திலே 1000 யானை வென்றவன் படைகொண்டு சென்ற கருணாகர தொண்டைமான் ஆதலின் நாட்டுடைத் தலைவன் குலோத்துங்கனாகிறான், பாட்டுடைத் தலைவன் கருணாகரனாகிறான். வண்டையர்கோ என்று வழங்கப்படும் கருணாகர தொண்டைமானை பல்லவர் தோன்றலிருந்து பாடுகிறது தாழிசை. பிற்கால சோழர்கள் பேரரசு கட்டி எழுந்த பொழுது பல்லவர் பரம்பரை தேய்ந்தெழிந்து போனாலும் ஒய்ந்தொழிந்து போகவில்லை. தங்கத்தின் மூலக்கூறு பிரித்தால் அது இறுதி வரை தங்கமாகவே திகழ்வது போல குறுநில மன்னனாய் குறுகி போனாலும் பல்லவர் பரம்பரையின் மன்னர் குலத்து மரபணுக்கள் கருணாகர தொண்டைமானின் உதிரத்தில் அதிர்ந்து கொண்டே இருந்தன. குலோத்துங்கனின் தலைமை அமைச்சராகவும் படைத்தலைவராகவும் இரு தோள்களிலும் இருவரும் பாரம் சுமந்தவன் கருணாகர தொண்டைமான். வண்டை வளம்பதி பாடியீரோ, பல்லவர் தோன்றலை பாடியீரோ என்ற கவிச்சான்று கொண்டு அவன் ஊர் காஞ்சி மாவட்டத்தில் சென்னை செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வண்டலூர் என்றே வரலாறு நம்பி வந்தது. நானும் அப்படித்தான் கருதி கொண்டிருந்தேன். வண்டலூரை கடக்கிற போதெல்லாம் கருணாகர தொண்டைமான் ஊர் என்று கையெடுத்து வணங்குவேன், உள்ளத்தில் ஒரு எழுச்சி உண்டாகும். ஆனால் ஆராய்ச்சி அறிஞர் மு. ராகவையங்கார் சுட்டிக்காட்டிய ஒரு சரித்திர சாசனம் உண்மையான ஊரை மீட்டெடுத்தது. கருணாகர தொண்டைமானின் மனையாள் கோயில் ஒன்றுக்கு திருடுந்தா விளக்கிட்ட செய்தி சாசனம் ஒன்றில் காண கிட்டியது. சோழ மண்டலத்து கொலோத்துங்க சோழவள நாட்டு திருடரையூர் நாடு வண்டாளஞ்சேரி உடையான் வேளான் கருணாகரான தொண்டைமானார் தேவியார் அழகிய மணவாடினி மண்டையாழ்வார் வைத்த திருடுந்தா விளக்கு என்பது சாசன வாசகம். இதிலிருந்து வண்டாளஞ்சேரியே கருணாகரன் சொந்த ஊர் என்று விளங்குகிறது. ஆயின் வண்டாளஞ்சேரி சோழ நாட்டில் எங்குள்ளது என்று நிலவியல் நேர்கோட்டில் ஆராய்ந்தால் இன்று கும்பகோணத்தின் நாச்சியார் கோயிலுக்கு அருகே வண்டுவாஞ்சேரி என்று மருவி வழங்கப்படும் சிற்றூரே என்று தெரிகிறது. வரலாற்று நாயகன் பிறந்த மண்ணென்று வண்டுவாஞ்சேரி மக்கள் அந்த ஊரை கொண்டாடிக் கொள்ளலாம். இந்த வண்டாளஞ்சேரி கருணாகரன்தான் கலிங்கத்துப்பரணிக்கு கருப்பொருள் தந்தவன். கலிங்கத்துப்பரணி தமிழர் வீரத்தை தடவி பார்க்க கிடைத்த தழும்பு. யுத்தச்சத்தம் கேட்பதற்கு முன்னால் முத்தச்சத்தம் கேட்க செய்கிறது கலிங்கத்துப்பரணியின் கடை திறப்பு என்னும் கலை உறுப்பு. ஒரு புறத்திணை இலக்கியம் அகத்திணையோடு தொடங்குவதே ஓர் அழகு. களங்காணச் சென்ற கணவன்மார்கள் காலம் கடந்தும் மீளாமை கண்டு காதல் நோயால் மனைவிமார்கள் தவிக்கும் தவிப்பே கடைதரப்பின் பாடுபொருள். இதுவரை காணாத கலவி இன்பத்தை கனவு காணும் ஒரு பெண்ணுக்கும் கண்ட கலவி இன்பத்தை மீண்டும் காணத் துடிக்கும் ஒரு பெண்ணுக்குமான உளவியல் அசைவுகள் வெவ்வேறு. இதில் இரண்டாம் வகை பெண்களின் தட்ப வெப்பமான மனநிலையை செப்ப நுட்பமாக சித்தரித்து சிலம்பாடுகிறார் சயங்கொண்டார். அதோ வந்துவிட்டார் கணவர் என்று ஓடி சென்று திறக்கிறார்கள் கதவை. ஐயோ வரவில்லை என்று ஓங்கி சாத்துகிறார்கள் அதே கதவை. ஒரு முறையா இருமுறையா விடிய விடிய இதுதான் நிகழ்கிறது. இரவு தேய்ந்து கழிந்ததோ இல்லையோ கதவு தேய்ந்து கழிந்தது. வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் என அடைத்தும் திருகும் குடுமி விடியளவும் தேயும் கபாணம் திறமினோ என்பது கடைதரப்பில் ஒரு மடைதரப்பு. இதயத்தின் தேய்மானத்தை அளக்கவியலாது, காரணம் அதை கண்கொண்டு காணவியலாது. ஆயின் அதை அளப்பதெங்கனம்? கண்ணுக்கு தெரிந்த இரும்பின் தேய்மானத்தை கொண்டு கண்ணுக்கு தெரியாத இதயத்தின் தேய்மானத்தை கணக்கிட்ட கணக்காளன் கவி சயங்கொண்டான். கலவி எனும் உயிரின் உண்மை